டூ பிரதர்ஸ் இருந்திருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் அப்பா கொடுத்த காசை சமமாக பகிர்ந்து முட்டை வியாபாரம் பண்ணி முன்னேறலான்னு நினச்சி பேசி போய் பணத்தை புறம் போட்டு முட்டை வாங்குறாங்க. இதில் அண்ணு முட்டையோடு சேர்ந்து ஒரு பெட்டியும் போட்டு வாங்குறார். தம்பி நினச்சிக்கிறான், ஏன் இப்படி வேஸ்ட் பண்ணுறாரு, முட்டை வாங்கிட்டு பேசாமல் வர வேண்டியதானு நினைக்கிறாரு. அப்படி வந்துட்டுருக்கையில் ஒரு வழியில் ஒரு இடத்துல ரெஸ்ட் எடுக்கிறாங்க. அப்போ வந்து தம்பியோட முட்டையை பூரா குரங்கு வந்து உடச்சி உடச்சி பாய் தின்னு வேஸ்ட் பண்ணிடுது. ஆனால் அண்ணே வந்து போட்டு போட்டு இருந்ததுனால முட்டை பூரா அப்படியே இருந்துச்சு. அப்போ தான் நினைக்கிறான், அண்ணே கிளவராக தான் இதெல்லாம் செஞ்சுருக்காரு, நமக்கு இது தெரியலையே, முட்டை வியாபாரம் பூரா போச்சே, நம்ம பணம் பூரா போச்சே, ஒரு இது பண்ணணும்னா ஒரு தொழில் பண்ணால் பெரியவங்கிட்ட ஏன் வாங்குறீங்க, நானும் வாங்குவான்னு கேட்கணும், எப்படி செய்யணும், தொழிலை மேம்படுத்தணும் அப்படின்னு அறிவாக கேட்காம விட்டதுனால ஐயோ என் பணம் பூரா போச்சே, லாஸாக போச்சே, நான் தான் அறிவாளின்னு நினச்சிக்கிட்டு திமிராக இருந்துட்டனே அப்படின்னு தம்பிகாரன் புலம்புறான். அதனால் யார் எதை செஞ்சாலும் கவனித்து நம்மளும் பெரியவங்க பின்னாடி ஃபாலோ பண்ணி வாழ்க்கையில் முன்னேற வேண்டும்.